இஸ்லார் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளையில் ஆண்டு உங்களோடு கூட பேசி கத்தர் உங்களை வேலைப்படுத்தி வழிநடத்தி பெரிய காரியங்களை செய்வார். அவருடைய சத்தத்தை கேட்டு ஜெபிங்க, கத்தர் பெரிய காரியம் செய்வார். அந்த நாளில் ஒரு வசனத்தை வாசிக்கலாம். சகரியாவின் புத்தகம் 13:8 நான் வாசிக்கிறேன். தேசமெங்கும் சம்பவிக்கும் காரியம் என்னவென்றால், அதில் இருக்கிற 2 பங்கு மனுஷர் சங்கரிக்கப்பட்டு மாண்டு போவார்கள், 3 பங்கோ அதில் மீதியாக இருக்கும். பாருங்கள், அங்கே வசனம் சொல்லுகிறது, தேசத்தில் இருக்கிற ஜனங்களை 2 பங்கு மாண்டு போவார்கள். இன்றைக்கி நம்ம தேசத்தில் ஜனங்கள் எப்படி மாண்டு கொண்டு இருக்கிறாங்க பார்த்தீங்களா? ஒரு பக்கம் விபச்சாரத்தில், வேசித்தனத்தில், குடியில், சிகரெட்டில், கஞ்சாவில், பாவத்தில், அடிமைத்தனத்தில் ஜனங்கள் சாகிறாங்க. இன்னொரு பக்கம் ஆக்சிடெண்ட்டுங்க, விபத்துங்க, வியாதிங்க, பலவீனங்க மனுஷனை தாக்கி அவர்களை சாகடித்து கொண்டிருக்கிறது. இன்னொரு பக்கம் இயற்கை பேரழிவு, மழையும் காற்றும் புயலும். பிரியமானவர்களே, பல இயற்கை பேரழிவுகள் வந்து ஜனங்கள் தேசத்தில் மரித்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கி ஜனங்கள் எல்லாத்தையும் இழந்து கொண்டு இருக்கிறாங்க. நான் நினைக்கிற மாதிரி இல்லைங்க. பாருங்கள், கடந்த நாட்களில் கொரோனா வந்து எத்தனை மக்கள், எவ்வளோ 100,000 பேர், எவ்வளோ பேர் செத்துட்டாங்க. உலகமே ஒரு பெரிய அழிவை சந்திச்சிச்சு. பாருங்கள், என்ன செஞ்சாலும் மனுஷனுக்கு மனம் திரும்பக்கூடிய ஒரு இருதயம் இல்லை. பாருங்கள், இங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த தேசத்தில் இருக்கிற எல்லாமே, அதாவது இருக்கிற 2 பங்கு மனுஷர் சங்கரிக்கப்பட்டு போவார்களாம், சங்கரிக்கப்பட்டு மாண்டு போவார்களாம், 3 பங்கோ அதில் மீதியாக இருக்கும். அந்த மீதியாக இருக்கிறத கூட வந்து அக்கினிக்கு வச்சுருக்கிறாராம், அக்கினிக்கு இரையாகும்படி, அக்கினிக்கு சோதிக்கப்படும்படி கத்தர் வச்சுருப்பாராம். அப்போ நீங்கள் நல்லா யோசித்து பாருங்கள், இந்த தேசம் ஒரு அழிவுக்கு முன்பாக போய் கொண்டிருக்கிறது. அறிவு பெருக பெருக, ஞானம் பெருக பெருக, அழிவும் பெருகி கொண்டு இருக்கிறது. ஆகையினால இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் தகப்பனுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே, இந்த தேசத்தில் வருகிற அழிவிலிருந்து என்னை மீட்டுக்கொள்ளும் ஆண்டவரே, கர்த்தருடைய ஆவியானவர் எனக்கு உதவி செய்து கர்த்தர் என்னை பலப்படுத்துங்கப்பா என்று சொல்லி கர்த்தருடைய சமூகத்தில் நாம் ஜெபிக்க ஆரம்பிக்கணும். ஆண்டவர் அதுதான் விரும்புகிறார். மோசஸ் ராஜசேகர் ஒரு பாடலை பாடியிருக்கிற, கடலின் ஆழத்திலே மூழ்கி போன நான் யோனா நான் சொல்கிற ஒரு பாட்டு, அதில் பார்த்தீங்கன்னாக்கா, தேசத்தில் வருகிற அழிவிலிருந்து என்னை மீட்டுக்கொள்ளணும் ஒரு அடியை பாட்டு பாடியிருக்கார். அப்போ மீட்டுக்கொள்ளணும், அழிவிலிருந்து நம்ம வெளியே தப்பித்துக்கொள்ள கத்திர உதவி செய்யணும். நோவாவின் காலத்தில் கூட ஒரு அழிவு வந்துச்சுங்க. ஆனால் நோவா குடும்பத்தையும் சில மிருகங்களையும் அழிவிலிருந்து கத்திர மீட்டுக்கிட்டார். சோதம் குமாரவில் கூட அழிவு வந்துச்சிங்க. கத்தர் என்ன செஞ்சார்? அந்த இடத்துல லோத்தை கத்தர் காப்பாற்றி, அந்த குடும்பத்தை கத்தர் காப்பாற்றி, கத்தர் மீட்டு கொண்டார். தேவன் எதையும் செய்ய வல்லவராக இருக்கிறார். அழிவிலிருந்து மீட்டுக்கொள்ள அவர் வல்லவராக இருக்கிறார். நம்மை தாழ்த்துவோம், ஒப்பு கொடுப்போம், கத்தர் பெரிய காரியம் செய்வார். தகப்பனே, இந்த நல்ல வல்லைக்காக ஸ்தோத்திரம். அழிவுக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகளாக, குடும்பமாக இருந்தாலும் கத்தர் மீட்டுக்கொள்ளுங்க, வெளியே கொண்டு வாங்க, ஒரு சாட்சியாக நிறுத்துங்க. இந்த அழிவிலிருந்து பிள்ளைகளை மீட்டுக்கொண்டு ஒரு உமக்கு சாட்சியாக நிறுத்தி கத்தர் பலப்படுத்தும். ஷந்தாலாபா, துட்டாந்தாலாபா, ரியாத்தாலா, தேங்க்யூலா. தேவ பிரசன்னம் இறங்குவதா. ஓ மைட்டி காட், இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் இந்த பிள்ளைகளை காத்துக்கொள்ளும். உங்களுடைய பாதுகாப்பு இருக்கட்டும், அற்புதம் நடக்கட்டும், வழி நடத்தும், பெரிய காரியங்களை செய்ய உங்கள் நாமம் மையப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆசிர்வதி ஜெபிக்கிற நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.